Hi friends, இன்னைக்கு காலிஃப்ளவர்ல 65 எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். ஆனா எப்பவும் போல இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா செய்ய போறோம். வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜாசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா சூடாகட்டும். இதில் அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது கூட நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்து கரெக்டாக ஒரு 5-8 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரமும் கொதிக்கிற தண்ணியில் விட்டுறாதீங்க, அப்புறம் காலிஃப்ளவர் வந்து ரொம்ப உடைய ஆரம்பிச்சிரும். கரெக்டாக 5-8 நிமிஷத்துக்குள்ள எடுத்து வச்சுருங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, அதே 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம். அந்த மல்லியில் இருக்க தண்டோடு சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப ஒரு சூப்பரான ஃப்ளேவரை கொடுக்கும் உங்களுக்கு. இது கூட காரத்துக்கு 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், 3 பல் பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி. இதை ஃபஸ்ட்டில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். 6-7 சின்ன வெங்காயம் சேர்த்து இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். அரைச்ச மசாலாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். கொஞ்சமாக மட்டும் இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு மசாலாவோட கலந்து எடுத்துக்கலாம். ரொம்பையும் தண்ணியாக கலந்துட வேண்டாம், அப்புறம் நமக்கு காலிஃப்ளவரில் நல்லா கோட்டாகி வராது. நான் காட்டின மாதிரி இந்த அளவுக்கு திக்காக இருந்துச்சுன்னா தான் சூப்பராக இருக்கும். நல்லா சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டில் கொஞ்சமாக கரண்டியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நல்லா கையாலேயே மசாலா ஃபுல்லாக காலிஃப்ளவரில் கோட்டாகி வர மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடானதுக்கப்புறமா தனித்தனியாக இந்த மாதிரி போடும்போதே தனித்தனியாக போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது. நல்லா சூப்பராக 65 நல்லா தனித்தனியாக அழகாக ரெடி ஆயிரும். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா ஸ்லோவாக பொரிஞ்சு வரட்டும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி தானே செஞ்சிட்ருக்கோம், கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்களேன். இதில் புதினா மல்லி இலையெல்லாம் நம்ம நல்லா அரைச்சிட்டு இதை செய்யும்போது அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு குழந்தைங்க திரும்பி திரும்பி கேட்பாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து நம்ம வடிகட்டிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். மீதம் இருக்கிறதையும் இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுவுமே சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அழகாக நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். மசாலா உதிராமல் ரொம்பவே சூப்பராக பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு நான் சர்வ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், பார்க்கவே கலர் செம்மையாக இருக்குல்ல. நம்ம சேர்த்துருக்குற மல்லி புதினா அதோட கலர் தான் இந்த அளவுக்கு இருக்குது. டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.